புதிய எழுத்தாளர்களின் உருவாக்கம் சிறுகதை தொகுப்பு நூல்களின் பிரசுரிப்பு என கடந்த 35 ஆண்டுகளாக தமிழ் தொண்டாற்றி அம்மொழிக்கு சிறப்பு சேர்த்து வருகிறது மலையா பல்கலைக்கழக தமிழ் பேரவையின் கீழ் செயல்படும் பேரவை கதைகள். இவ்வாண்டு 36வது முறையாக நடத்தப்படும் பேரவை கதைகள் சிறுகதை படைப்புகளோடு நின்றுவிடாமல் புதியதோர் அங்கமாக இணைய நூல் புதிர் போட்டியையும் இணைத்திருப்பது அதன் முத்தாய்ப்பாக அமைகிறது. எம்மாதிரியான அம்சங்களை புகுத்தி ஒரு சிறுகதை எழுதப்பட வேண்டும், அதில் இருக்க வேண்டிய அடிப்படை கூறுகள், சிறுகதை எழுத்தாளர்கள் ஆகியவற்றை மையப்படுத்தி இந்த இணைய நூல் புதிர் போட்டி அமைந்ததாக 36வது பேரவை கதைகளின் இயக்குனர் சர்வேந்திரன் சந்தர் விவரித்தார். நம்ம வந்து ஒரு மின்னிய நூலை மொதல் கொடுத்துருவோம் பங்கேற்பாளர்களுக்கு. அப்போ அந்த பங்கேற்பாளர்கள் வந்து அந்த மின்னிய நூலை கொண்டு அவங்க வந்து கேள்விகளுக்கு பதிலளிப்பாங்க. அதுவும் வந்து எல்லா கேள்விகளும் அதுலேருந்தே வராது, அதை தழுவிய கேள்விகளாக வந்து வரும். ஏன்னா வந்து வயது நிரம்பியவர்கள், அதை வயது கூட உள்ளவர்கள் கூட வந்து இதில் கலந்து கொள்வதனால நம்ம வந்து அந்த மினியல் புக்கை மட்டுமல்லாமல் அதை தழுவிய, அதாவது உதாரணத்துக்கு சொன்னால் ஹாட்ஸ் குவெஷன்ஸ், அதாவது கேபாட் குவெஷன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம அதில் கேட்டிருப்போம். அனைவராலும் சிறுகதைகளை எழுத முடியாவிட்டாலும் அது சார்ந்த தெளிவை அவர்கள் கொண்டிருப்பதோடு அது குறித்த திறனாய்வையும் அவர்களால் மேற்கொள்ள முடியும். அவர்களுக்கான ஒரு தளமாகவே இம்முறை அனைத்து வயதினருக்கான இந்த புதிர் போட்டி உருவாக்கம் கண்டதாக சர்வேந்திரன் தெளிவுபடுத்தினார். அதே வழியில் மாணவர் பிரிவு, பொது பிரிவு, அனைத்துலக பிரிவு என 3 பிரிவுகளில் சிறுகதை எழுதும் போட்டி நடத்தப்பட்ட நிலையில் சுமார் 117 பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டு ஏறத்தாழ 170 படைப்புகளை அனுப்பி தாக அவர் மேலும் விளக்கமளித்தார். இந்நிலையில் மனிதன், எதிர்காலவியல், பெண்ணியம் போன்ற கருத்துக்களை மையமாக கொண்டு கதைகள் புனையப்பட்டதாகவும் அவற்றில் பல நடுவர் குழுவை வெகுவாக ஈர்த்ததாகவும் இம்முறை தலைமை நடுவராக பொறுப்பேற்றிருந்த மன்னர் மருதை தெரிவித்தார். அதுமட்டுமின்றி தொகுப்பு நூல் பிரசுரிப்பிற்கு முன்பதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகளில் எழுத்து பிள்ளைகளை தணிக்கை செய்யும் நோக்கத்துடன் பட்டறை ஒன்றை தாம் நடத்தியதாகவும் மன்னன் குறிப்பிட்டார். அந்த பிள்ளைகள் இல்லாமல் வர வேண்டும் என்பதில் இந்த மாணவர்கள் மிகவும் முனைப்பாக கவனம் செலுத்தினார்கள். அதற்காக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த தெரிவு செய்யப்பட்ட கதைகளை மையமாக வைத்துக்கொண்டு நான் ஒரு 2 மணி நேரம் அவர்களுக்கு ஒரு இலக்கண பட்டறை நடத்தினேன். பட்டறை நடத்திவிட்டு அந்த கதைகளை என்னென்ன பிழைகள் இருக்கின்றது என்று ஒரு இரு கதையை நம்ம பார்த்தோம். பிறகு நூல் வடிவம் வருவதற்கு முன்னர் அந்த பிழைகளை திருத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு, அதாவது பிழையே இல்லாமல் இல்லை என்று சொல்ல, பெரும்பாலும் பிழைகள் தவிர்க்கப்பட்ட கதைகள் இந்த இடம்பெறச் செய்திருப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. இதனிடையே தமிழ் மீதும் அதன் வளத்தின் மீதும் அதிக பற்று கொண்டு சிறந்த படைப்பாளராக உருவாக வேண்டும் என்ற இலக்குடன் பேரவை கதைகள் எழுதும் போட்டியில் கலந்து கொண்டதாக போட்டியாளர்கள் சிலர் தெரிவித்தனர். நான் 5ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது வந்துச்சு. எப்படின்னா, என்னோட படித்த 6ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் வந்து அந்த வயசுலேயே வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு வந்து வெளியிட்டிருந்தார். ஸோ அதை பார்த்தினா அந்த வயசுலேயே அவர் சிறுகதை தொகுப்பு வெளியிடுற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கு. ஏன் நம்மள்ட்டையும் அந்த திறமை இருக்காதா, அப்படி இருந்தால் முயற்சி செய்கிறதுக்கு ஒரு தளம் கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ஆசையில் இந்த போட்டியில் வந்து நான் பங்கெடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு குடும்பம் சார்ந்து நம்ம போகிறோன்னா அந்த குடும்பத்தில் வந்து பலரும் பேசப்படாத விஷயம் என்ன இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து தேர்ந்தெடுத்து இப்போ நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சிறுகதை வந்து என்னுடைய இப்போ இருக்கிற சிறுகதை வந்து என்னத்தை பற்றினா வந்து, இந்த குழந்தைகளை தூக்கி வீசுவாங்க இல்லையா, அந்த குழந்தைகளை தூக்கி வீசுறது வந்து ஒரு எப்போவுமே இதற்கு முன்னாடி வந்து ஒரு தாயோ தந்தையோ அல்லது அந்த குழந்தையை கண்டெடுக்கிறவங்களோ அப்படி இருப்பாங்க. ஆனால் இந்த முறை நான் என்ன செய்திருக்கேன்னா வந்து, அந்த குழந்தைய போய் விசாரணை செய்கிற ஒரு அதிகாரியினுடைய பார்வையில் அந்த சூழல் எப்படி இருக்கும், யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு இருந்து சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே இது தெரியுமானே எனக்கு தெரியல, இப்படி ஒரு போட்டி நடக்குதுன்னு. எனக்கு நான் ஒரு 4 வருஷமாக இருக்கேன், எனக்கு இப்போ தான் தெரியும் இப்படி ஒரு போட்டி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் யாராவது ஒருத்தவங்க தெரியப்படுத்தணும். ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கலந்துக்கிடுவாங்க. அது பரிசு கிடைக்குது கிடைக்குதுன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க கலந்துக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுவும் வெளிநாட்டில், இந்த மலேசியா மாதிரி ஒரு நாள். மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற 33வது பேரவை கதைகளை தொடர்ந்து ஆசிய சாதனை புத்தகத்திலும் இந்நிகழ்வை பதிவு செய்ய வேண்டும் என்ற இலக்குடன் மலையா பல்கலைக்கழக தமிழ் பேரவை தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. கோலாலம்பூர் மலையா பல்கலைக்கழகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற 36வது பேரவை கதைகள் நிகழ்ச்சியில் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் கலந்து கொண்டார். மற்றொரு நிலவரத்தில் மலையா பல்கலைக்கழக இந்திய ஆய்வில் துறையும் தமிழ் பேரவையும் ஏற்று நடத்தும் பல நிகழ்ச்சிகளுக்கு ஓம்ஸ் அறவாரியம் தனது ஆதரவை வழங்கி வருகிறது. இந்நிலையில் நாட்டில் உள்ள இதர பல்கலைக்கழகங்களில் செயல்படும் இந்திய மாணவர்களுக்கான அமைப்புகளுக்கும் உதவிகளை நல்க ஓம்ஸ் அறவாரியம் தயாராக உள்ளதாக அதன் தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். முடிந்த அளவில் எல்லா பல்கலைக்கழகமும்
இது போன்ற நிகழ்ச்சியில் ஈடுபட்டு அவங்களும் எங்கள் உதவிகளை நாடினால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். உதவி என்றால் எங்களை வந்து நாடினாலே போதும், அது உதவின்னு நான் சொல்ல விரும்பலை, எங்களை வந்து நாடினாலே அது அவங்களுக்கு அந்த உதவியை நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். சமுதாயம் மற்றும் மாணவர்கள் சார்ந்த எந்த ஒரு நிகழ்ச்சியையோ திட்டத்தையோ நடைமுறைப்படுத்த முயற்சித்து வரும் பல்கலைக்கழக இந்திய மாணவர்கள் தங்களின் உதவியை நாடலாம் என்று அவர் குறிப்பிட்டார்.